செல்ஃப் ஹிப்னோசிஸ் மூலமாக முற்பிறவியை பற்றி அறியும் கலை அமெரிக்காவில் வளர்ந்தது போல் இந்தியாவில் ஏன் வளரவில்லை அது கலை வளர்ந்ததோ வளரலையோ முற்பிறவியை பற்றி தன் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டான்னா அது உண்மையானு யார் நிரூபிக்கிறது அது முடிஞ்சு போச்சு நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குது கடந்த காலம் வந்து இப்படிப்பட்டது நான் வந்து போன பிறவியில் நான் வந்து ஆசிரியராக இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால அது உண்மையோ பொய்யோங்கிறது எப்படி நம்ம நிரூபிக்க முடியும் அதனால் பயனும் கிடையாது அப்புறம் போன பிறவி மட்டும்தான் நம்ம பிறவியா அனந்த கோடி பிறவிகள் அனந்த கோடின்னு சொன்னால் அனந்த முடிவல்லது நமக்கு பின்னாடியே முடிவில்லை நமக்கு முன்னாடியே முடிவில்லாமல் இருக்குது ரெண்டு பக்கம் முடிவில்லாமல் இருக்கிறோம் முடிவில்லாததை பற்றி நமக்கு தெரியாது இப்போ இருக்கிற நிகழ்வு மட்டும் தான் தெரியும் அதனால் அந்த செல்ஃப் எப்னாலிசிஸில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தோன்றுச்சுன்னு சொன்னால் அது வந்து நம்ம உண்மைன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் அப்போ அவன் நாளைக்கு ஒன்னு கூட சொல்லுவான் அவனையே தன்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய உண்மையை அவனையே அறிந்து கொண்டு அது உண்மையின் அவனாலும் நிரூபிக்க முடியாது அப்புறம் எல்லாருக்கும் எல்லா பூர்வ உண்டு எத்தனை காலத்துக்கு இப்போ போன ஜென்மத்தில் வந்து ஒரு ராஜாவாக இருந்துருக்குறான் நான் சத்திரியன் அப்படின்னு சொல்லலாம் இவன் இப்போத்துக்கு வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான் இப்போ இருக்கிறதான் நிஜம் ஆனால் போன பிறவியில் நான் சத்திரியன்றதுனால அதனால் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க கியூவில் நில் அப்படின்வாங்க நான் மகப்பிரபுன்னு சொன்னாங்க அப்போது இன்னொருத்தன் அப்படி ஒருத்த இப்போ பிச்சை எடுக்கிறவன் மட்டும் இல்லை இப்போ இருக்கிற ஒரு ஒரு மற்ற சாதாரண மனுஷன் அவனும் ஒரு பிரபாக இருந்திருப்பான் ஒரு பத்து பிறவிக்கு முன்னாடி ஆனால் எல்லாருக்கும் பின்னாடியும் எல்லா பிறவியும் இருக்கிறது எல்லா பிறவியும் எடுத்து இழைத்தேன் எம்பெருமானேன் பாடுறாரு ஒரு பிறவியா புல்லாகி பூடாகி புழுவாகி இப்போ எல்லா பிறவையும் எல்லாருக்கும் பொழுது இது ஒரு பிறவி மட்டும் எனக்கு என்ன முக்கியம் அதனால் அந்த நம்ம சென்ற கா இப்போ பிறவியை பற்றி யோசிக்கிறதும் அதை பற்றி கண்டுபிடிக்கிறதும் நமக்கு வந்து ஒரு பயனும் கிடையாது ஆனால் ஒன்று அதில் பயன் ஒன்றே ஒன்று இருக்குதுன்னா இப்போ இருக்கிற துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் அதுதான் காரணமாக இருந்தது அந்த அறிவு மட்டுமே போதுமானது இப்போ இதுக்கு என்ன காரணம்னால் பல காரணங்களும் ஒன்றே ஒன்று போன பிறவியில் இருந்த ஆசைகளும் நிறைவேறாதங்களும் கஷ்டங்களும் துக்கங்களும் இன்றைக்கி வந்து வெளிப்படுகிறது ஈஸ்வரன் கிட்டே நம்ம செட்டில் பண்ணுறோம் போன பிறவியில் செய்த கடனெல்லாம் இந்த பிறவில் அடைக்கிறோம் இந்த பிறவில் படுற கடனெலாம் அடுத்த பிறவில் அடைக்கிறோம் கடனும் வரவும் செலவும் இல்லாமல் போகணும் இதுதான் ஞானம் வரவு செலவு பார்க்காமல் முழுக்க கடவுள்கிட்ட அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணணும் இனிமேல் புண்ணியமும் செய்ய வேண்டாம் பாவமும் செய்ய வேண்டாம் செய்பவன் நான் இல்லை செய்பவன் கர்த்தா போக்தா ரெண்டுமே இழந்த நிலையில் ஃபுல் அக்கௌண்ட் செட்டில் ஆயிடுது இது ஞானத்தினால் கிடைக்கும் ஏன்னா உண்மையை அறிந்து கொள்கிறான் இது வரைக்கும் தப்பாக புரிஞ்சிகிட்டு இருந்தால் நான் தான் செய்பவன் நான் தான் தூய்பவன் இந்த அறிவு வந்து நீ செய்வலை உன் மனம் செய்கிறது உன் புத்தி செய்கிறது உடல் செய்கிறது நீ அதல்ல நீ ஆத்மா அப்படின்னு ஒருவன் எப்போது தெரிந்து கொள்கிறானோ தெரிந்து கொள்ளும் போதே அழிஞ்சு போகுது நாம் தெரிந்து கொண்டோம் நான் என்பது ஆத்மா ச அகம் சோகம்னு பேர் ச அகம் சஹ அப்படின்றது ஈஸ்வரன் பரமாத்மா அகம் பரமாத்மாவே நான் அப்படின்றது சோகம் ஹம்சம் அகம் இந்த அகம் என்பது என்னுடைய தன்மை என்னன்னு யார் தெரிந்து கொண்டு அது எதிலும் கலப்பதில்லை அசங்கோகம் அது எதிலும் ஈடுபடுவதில்லை அதனால் டிட்டாச் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை சில பேர் சொல்கிறாங்க ஆத்மா நான் கொண்டு டிட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதோ ஏதாவது ஒட்டிக்கிட்டுருக்குதா ஒட்டுறதை பிரிக்கணும் பொய்யா ஒன்று இருப்பதா நினச்சிக்கிறது எதுக்கு நீங்கள் பிரிக்கணும் அது பொய்யன்னு தெரிஞ்சால் போதும் அவ்வளோதான் இப்போ தன்னை பற்றிய அறிவு அது பிரம்மம் என்று தெரிந்து கொள்வதே எல்லா பார்வை பா பாவங்களையும் நாசம் செய்கிறது இதை கேள்விப்பட்டவர்கள் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாருமே இந்த க்ஷணமே சர்வ பாவத்திலேருந்து விடுபடுகிறார்கள் இனிமேல் பாவம் செய்யாத நிலைக்கும் போயிடுறாங்க அப்படி போகின்ற நிலை வரலன்னு சொன்னால் புரிந்தது இன்னும் செயல்படுத்தவில்லைன்னு அர்த்தம் இப்போ தான் புரிந்து கொண்டார் ஆனால் வாழ்க்கையில் அதை வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்கிறார் அது பேர் ரீஓரியன்டேஷன் பேர் மறுபடியும் நம்மை வந்து திசை மாற்றுதல் பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பாங்கிற பழக்கப்படுத்தி கொள்ளுதல் தப்பு பழக்கத்தில் இருக்கோம் புது பழக்கத்துக்கு நம்ம வரணும் அப்போ ஜீவன்ற பழக்கத்தில் இருந்தும் இப்போ நான் வந்து பரமாத்மாங்கிற பழக்கத்தில் இருக்கணும் இந்த ஓரியன்டேஷன் வந்து தினம் தினம் நமக்கு வந்து சோதனைகளாக வரும் தினந்தினம் வருகின்ற நிகழ்ச்சியில் நமக்கு ஜீவத்துவத்தை ஜீவனோடு போராடுறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் பரமாத்மா நான் என்கிற அறிவோடு அதை செயல்படுத்தும் பொழுது மெல்ல 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 இனிமேல் அந்த அறிவு வந்து நிரந்தரமாகி ஜீவாத்மாங்கிற அந்த பொய்மை வந்து மறைந்தே போகும் அதுக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க நமக்கு இருக்குது அதை வாழ்ந்து தீத்துற வேண்டித்தான் இது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அளவற்ற நிலை அளவுடைய ஜீவனிலேருந்து அளவற்ற நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு ஏன் எனக்கு கஷ்டம் யார் வேணான்னு சொல்கிறாங்க சொல்ல முடியும் நீ வாழ்நாள் முழுக்க அளவற்ற தான் போகணும் செல்வம் அளவற்றதாக இருக்கணும் அழகு அளவற்றதாக இருக்கணும் உயிர் அளவற்றதாக இருக்கணும் நீண்ட காலம் வாழணும்னு இதை நான் சொன்னேன் உன்னுடைய உண்மைத்தன்மையே அளவற்றது அதை அறிந்து கொள்ளும்போது உனக்கு என்ன தேடுதல் இருக்குது நாடுதல் இருக்குது நாடலும் தேடலும் இல்லாமல் எல்லாம் நாடுவதும் தேடுவதுமே உன்னை வந்து பிராரப்தமே கொடுக்க போகிறது நீ நாடினாலும் தேடினாலும் பிராரப்தம் என்ன தான் கிடைக்கும் இதை புரிந்து கொண்டவன் வந்து பூர்ண சந்தோஷத்தில் பூரணமாக முழுமையாக திருப்தியாக இருக்கிறான் இதுதான் அது ஞானம்ங்கிறது இந்த ஞானம் வந்து ஞானிகளுக்கு சடனாக ஒரு நாள் வந்து தோன்றி அன்னையிலேருந்து அவங்க ஞானி ஆகிட்டாங்களாம் கிடையாது இந்த சொல்லை யாரெல்லாம் இப்போ கேட்டிருக்கிறீர்களோ ஆத்மா நான் அது பரம்பிரம்மன் தெரிந்ததே சர்வ பாவங்களும் அழிஞ்சு போச்சு அப்படி இல்லை நான் நம்ப மாட்டேன் சார்னு சொன்னால் தாராளமாக இருக்கு ஆயுஷ்மான் என்ன சொல்ல முடியும் கொடுக்கப்பட்டது பெரிய வரப்பிரசாதம் எனக்கு அது வேண்டாம் நீங்கள் நம்ப முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே என்னது அப்போ அறியாமை திடமாக இருப்பதுனால ஞானம் வந்தாலும் கூட மறுபடியுமே பாவத்தில் போய் மாட்டிக்கிறோம் பாவம் இல்லைன்னு சொல்லதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தயக்கம் ஒரு சந்தேகம் இவர் சொல்கிறதுனால பாவம் போயிடுமா அப்போ நீ கங்கையில் போய் குளிக்கும்போது பாவம் போச்சு பம்பையில் போய் குளிச்சா பாவம் அப்போ மட்டும் நம்புகிற இப்போ சொல்வதே நம்புது தூ போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பையில் ஒரு ரொம்ப வாங்கினார் முந்தை வினையை முடிச்ச வைப்பை பிந்தை வினையை பிடித்து பசைவர் சென்னையில் வைத்த சிவன் அருளாலேங்கிறார் நாம் அதெல்லாம் சொல்லலை தன்னை அறிந்து கொள்வதனால் தான் யார் என்று தெரிந்து கொள்வதனால் அந்த நிமிஷமே அவன் சர்வ பாவத்திலிருந்து விடுபடுகிறான் இது நான் சொல்லலை வேத வாக்கியம் சொல்லுது முண்டகோபனிஷத்தில் திரும்பி திரும்பி சொல்லப்படுகிற வாக்கியம் இது